எங்க போறோம்? நவக்கர். ப்ரோ ஆ சொல்லுங்க பிரதர். பார்க்க ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. இந்த ஜேசஸ் காலேஜ் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஜேசஸ் காலேஜா? வாங்க, நானும் அங்கே அப்புறம் வாங்க. ப்ரோ அந்த காலேஜில் அந்த ராகிங் பஞ்சாயத்து இதெல்லாம் எது இருக்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். வாங்க. நானும் நிறைய ஆசையோடு தான் இந்த காலேஜ் வந்து சேர்ந்தேன். ஆனால் அந்த முதல் நாள் எனக்கு நடந்தது என்னன்னா, டேய் இங்கே வா. அண்ணா எந்த ஒரு மண்டை விட்டுடா, இது முட்டி போடு. அப்ப எங்க சார் வேற எங்க போடலாம்னு இருக்கீங்க? இவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. அப்பதான் அங்க என் என்ட்ரி. அவன் பாக்குறதுக்கு என் பக்கத்து வீட்டு அக்கா மாதிரி இருக்கானாலையோ தெரியல. அன்னைக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. அங்க வர்ற அடுத்த வழியாடி சிக்கிச்சு. என்னது அடிப்பாங்களா? அடிப்பாங்களாவா? அதுக்கு மேல ஒருத்தருக்கும் உட்காந்துட்டு போலாமா? வாங்க வாங்க. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. என்னடா கேக்கணும்? இப்படிதான் நவத்திரை ஒருத்தர் ரெண்டு வருஷமா ஆண்டுட்டு இருந்ததான். அவன் இன்னைக்கு பாம்பேல ஒரு வார்டனா இருக்கான். Thank you.
நீ நினைக்கிற மாதிரி அவன் பத்து பேர் அடிச்சுட்டான அவரா, அவன் அடித்த பத்து பேர் நான்தான். இப்போ அது புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ல வராங்க. அதனால அவன் எதுவுமே பண்ண முடியாதா? அதுதான் இல்லை, இது எனக்கு ஒரு நல்ல வழி தெரியும், வா நான் கூட்டிகிட்டு போகிறேன், அந்த இடத்துக்கு போனால் எல்லாம் சரியாகும். டே என்னடா மச்சான், அவதார் உலகம் மாதிரி இருக்கு. சுவாமி வணக்கம். சுவாமி வணக்கம். சுவாமி ஐஸ்வர்யம் உண்டாகட்டு. சுவாமி நாங்கள் குழந்தை பிரச்சனைக்காக வரல. சுவாமி நலம் உண்டாகட்டு. சுவாமி நாங்கள் ஒரு பிரச்சனைனாலும் உங்களை தேடி வந்தோம். சுவாமி பிரச்சனையெல்லாம் இருக்கட்டும் பார்த்தா, முதல்ல டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு கையை கூட கழுவல சாமி, நேரா உங்களை பார்க்க வந்துட்டோம். நல்லது, அப்ப வந்த பிரச்சனையும் சொல்லு. சுவாமி நான் படிக்கிற காலேஜ்ல எனக்கு ஒரு ஆபத்து இருக்கு. உங்க வீவுல நானும் பார்த்தேன், அது மிகவும் கொடியமான ஆபத்துதான். இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரணும்னா என்ன பண்ணணும் சாமி? ஜென்ம ஔஷதி மந்திர தபா சமாதி சித்தியம். புரியல சாமி. ஜெனிலியா சமந்த சிம்ரன் நயன்தாரா நமிதா உங்க சித்தியாக. சுவாமி நீங்க பேசுறது எதுவுமே புரியல சாமி. உங்களுக்கு புரியல மாதிரி அந்த ஆபத்துலேருந்து எப்படி வரதுன்னு சொல்லுங்க. உங்க ஆபத்தை பத்தி எனக்கு தெளிவாகவே தெரியும். அந்த ஆபத்தை நீங்க மீண்டு வரணும்னா உங்களுக்கு மூணு முக்கியமான பயிற்சிகள் நீங்க செய்தாங்க. முதல் பயிற்சி அதிகாலை 5 மணி அளவுல நீங்க எந்திரிக்கணும். இரண்டாவது பயிற்சி நீங்க யோகா மற்றும் ஜாகிங் தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கும். மூன்றாவதாக நீங்க தினமும் ரா டயட் சாப்பிடணும். பக்தா இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, உங்க கைகள் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும். சாமி சாப்பாடு சொன்னேன் பக்தா. அப்படியா சாமி? சாமி நாங்கள் விடைபெறுவோம். சாமி விடைபெறுங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், உங்களை அந்த ஆபத்துல இருந்து இந்த ரட்சை உங்களை காப்பாத்து. நன்றி சாமி. நலம் உண்டாகும். வரும் சாமி. போனீங்க சரி, எப்படியும் அவர் சொன்ன ஃபாலோ பண்ணிருக்க மாட்டீங்க, எப்படியும் அடிதான் வாங்கிருப்பீங்க. அதான் இல்லை, நாங்களும் திரும்ப பண்ணோம். A few moments later. சபா எப்படியோ ஒரு வழியாக அவங்களை முடிச்சிட்டோம்டாடி. எல்லாத்துக்குமே மட்டும் தான் வச்சா காரணம். ஆமாண்டா, எப்படியோ நம்மளை காப்பாற்றிடுச்சு கடவுளே. அப்படியே அடிச்சு அவனை தூக்கு. பிரதர் என்ன தூங்கிட்டீங்க? என்னங்க பிரதர், ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ட்ரெயின் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை. இன்ட்ரெஸ்டிங் தானே வேணும் பாருங்க. பூக்களே சற்று விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள்.
சற்று ஓய்விடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே ஐயன்றால் அது அழகினால் அந்த அவள் தானா? ஹே ஐயன்றால் அது கடவுளினால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும் மையன வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து அந்த பொண்ணு அவ்வளோ அழகு. நிறுத்துங்க நிறுத்துங்க, நான் உங்கள் லவ் ஸ்டோரி தானே கேட்டேன் பிரதர். நீங்கள் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் என் லவ் ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருந்தேன். அங்கே பாருங்க. சே, இதெல்லாம் ஒரு காதலா? நான் மனசுல இருந்தா லவ் பண்ணேன், ஆனா அவன் மனசுலதான். அதான் விலகிட்டேன். நீங்க விலகின மாதிரி தெரியலையே. ட்ரூ லவ் பிரதர், அதான் மாற முடியல. விடுங்க ப்ரோ, ஃபீல் பண்ணாதீங்க. பசங்க மனசு தங்க மாதிரி, ஆனா அதை புரிஞ்சிக்கதான் ஆளே இல்லை. கரெக்ட் தான் பிரதர். சரி, நீங்க இங்க தானே படிக்கிறீங்க, உங்களுக்கு கிளாஸ் இல்லையா? எங்க சுத்திட்டு இருக்கீங்க? அது ஒரு பஞ்சாயத்து பிரதர், 6 மாசம் கழிச்சு இப்பதான் வரேன். பஞ்சாயத்தா? என்ன பஞ்சாயத்து? அதுவும் சொல்றேன். வயசானாலும் உங்க அழகோ உங்க ஸ்டைலோ இன்னும் உங்களை விட்டு போகல. இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே. இன்னும் எவ்வளவு நேரையா அமைதியா இருப்பீங்க? பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணியா? சொல்லுங்கண்ணே, என்ன பிரச்சனை? குமரன் சாமி, மனசார பிரேயர் கும்பிட்டு இருக்கும் போது டாய்லெட்ல தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்காங்க சாமி. கிளாஸ கட் அடிச்சுட்டு இட்லி சாப்பிட போயிட்டானுங்க சாமி. வெள்ளிக்கெழமை அதுமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட வரல சாமி. இதெல்லாம் பரவாயில்ல சாமி, என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க சாமி. சரி, அதுக்கு அவர் என்ன தீர்ப்பு கொடுத்தாரு? உங்களை 6 வருஷம் இந்த காலேஜ் ஒதுக்கி வைக்கிறேன்டா சாமி. இந்த கோர்ஸே 6 வருஷம் தான் சாமி. அப்ப 6 மாசம் ஒதுக்கி வைக்கிறேன்டா. இதான் இந்த நாட்டமையோட தீர்ப்புடா. பசுபதி எடுறா வண்டிய. இதான் பிரதர் என் காலேஜ் லைஃப். எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்காச்சும் நல்லா போட்டோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் பிரதர். பிரதர், ஜேஎஸ்எஸ்இ ஒரு காலேஜ் இருக்காங்க, எங்கே இருக்கு? மாட்டினாண்ட பம்பர் கிட்ட மண்டையா? இந்த காலேஜில் ரேகிங்கு பஞ்சாயத்து இது தந்தானே நானே தானே.